ஓகே சார், ஜார்ஜ் மாடுக்கு ஒரு புது வீடில் வர இந்த வீடு வந்து புது ஜேர்னி, அதாவது மைன்கிராஃப்ட் ஜாவா வெர்ஷன் சர்வைவலோட ஸோ எபிசோட் 1 Part 1 வீடியோ. ஸோ ரொம்ப நாளாக வந்து ஜாவா வெர்ஷன் போட சொல்லி நிறைய பேர் கேட்டுருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து சரி ஓகே ஜாவா வெர்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி இன்றைக்கி வந்து இது சீசன் 2 சொல்லலாம், சீசன் 2 சொல்லுவோம். ஸோ சொர்க்கம் 2.0 அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வேணாம் அப்படி சொல்லிக்கலாம். ஓகேங்க. ஸோ இப்போ தான் வந்து சேனலுக்கு பிடிச்சிங்கன்னா மறந்துடாம லைக் பண்ணி ஷேர் பண்ணுறது, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஸோ மறந்துடாம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறந்துடாம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். ஓகேங்க. ஸோ ஸ்பானாக இருக்கிற லொக்கேஷனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தார் மரணம் லொக்கேஷனுங்க. ஸோ அந்த சினாரியோக்கு வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. நான் ஸ்பான் ஆகி ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நான் ரெக்கார்ட் ரன் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் அகெயின் வந்து நான் எங்கே ஸ்பான் பண்ண அதே இடத்துக்கே வந்து இப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ வேறு லெவலில் இருக்குதுங்க. லிட்ரலி நான் வில்லேஜுக்கு தான் கரெக்டாக ஸ்பான் ஆகிருக்கேன், பட் இந்த வில்லேஜ் வந்து வேறு லெவல் ஓப்பின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக அது 3 வில்லேஜே. எந்திரா மண்டியா, எந்திரி எந்திரி எந்திரி, நான் கொண்டு தூங்கிக்கிறேன். ஓகே, நம்மளோட ஃபஸ்ட் நைட் இன் ஜாவா வெர்ஷன் சர்வைவல் ஃபஸ்ட் நைட். ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்தாச்சு இங்கே. வா, அருமை அருமை அருமை, நல்லா இருக்குதுல்ல, ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குதுங்க. நல்லா ஹை கிராஃபிக்ஸோடு பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக நல்ல தாரமாக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த நெல்லுக்கட்டெல்லாம் எடுத்துப்போம், ஏன்னா இதை வச்சு நம்ம ப்ரெட்டு செஞ்சுக்கலாம், ஃபுட்டுக்கு பஞ்சமே இருக்காதுல்ல, அதுக்காக தான். ஓகே, ஸோ இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ லைக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா அகேன் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் சேர்த்து பண்ணி விட்ருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் இன்னொன்று நம்ம சொல்லலாம்ச்சு, ஹார்ட் கோர் ஏன் ட்ரை பண்ணான்னு கேட்டிங்கன்னா, இன்னும் நான் அப்போ ஜாவாவே வந்திருக்கேன், அதுக்குள்ளே ஹார்ட் கோர் போகணும் நீங்களே டக்குன்னு வேர்ல்டு போயிடும். ஸோ நம்ம கொஞ்சம் வந்து ஜாவா வெர்ஷனில் சர்வைவல் சீரிஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹார்ட் கோர் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ ஹார்ட் கோர் எப்படி ட்ரை பண்ண தான் போகிறோம், பட் இது வந்து ஒரு ப்ராக்டிஸ் செஷன் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இதுலேருந்து நம்ம கற்றுக்கலாம் ஜாவா வெர்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது, ஜாவாவில் எப்படிலாம் சர்வை பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹார்ட் கோர் பக்கம் போகலாம். ஓகேவா? ஸோ இதான் நான் வச்சுட்டு இருந்தேன் இங்கே பாருங்க, இதான் நான் வந்து அங்கேருந்து குதிச்சிட்டேன். ஸோ அதுதான் அது. ஓகே, ஸோ இப்போ வந்து வீடுக்குள்ளே எல்லாத்துலையும் போய் பார்க்கலாம் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பெட்டு ஓகே ஃபைனுங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே தான் இருக்கா, ஷேடர்ஸ் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. ஓகேங்களா? ஏன்னா எந்த ஷேடர்ஸ் போட்டாலும் என் பிசிக்கு வந்து செமையாக லாக் அடிச்சிச்சு. ஸோ 0 FPS ஓடிச்சு. இந்த ஷேடர்ஸ் மட்டும் தான் நல்லா 60 FPS தர மாதிரி கிடைக்கும். பாருங்க, சத்தியமாக வேறு லெவலுங்க. ஒரு மாதிரி மலைப்பிரதேசத்தில் இருந்தவங்களா ஒரு மாதிரி ஃபீல் வரலாம். அந்த மாதிரி எனக்கு வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்குதுங்க, அப்படியே ரிஃப்ரெஷிங்காக இருக்குது. மேலே ஒரு வீடு இருக்குது பார்த்திங்களா, அதை தான் நம்ம வந்து பேஸாக பிடிக்க போகிறோம். ஸோ அந்த ஆப்போசிட்டில் ஒரு இது இருக்குது பார்த்திங்களா, அதுதான் இப்போதைக்கு நம்ம பேஸ். இப்போதைக்கு இல்லை, எப்போவுமே அதான் பேஸ். ஏன்னா எனக்காகவே யாரோ வீடு கட்டி மலைக்கு நடுவில் வீடு கட்டின மாதிரி இருந்துச்சு. அந்த சினாரியோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்காகவே நம்ம இப்போ அங்கே தான் போக போகிறோம். ஸோ அப்படியே போகிற வழியில் நமக்கு எதாவது கிடைக்குதான்றதையும் பார்க்கலாம். ஓகே, அப்படியே குச்சி குச்சி போனோம். பொறுமையாக போடுங்க, கீழே கீழே விழுந்துறப்புற. ஆஹா, இந்த தண்ணியும் நல்லா இருக்குல்ல, செமையாக இருக்குதுங்க. ஏன்னா பாக்கெட் எடிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிராஃபிக்ஸே பெருசாக இருக்காது. ஓகேங்களா? ஏன்னா மொபைலில் விளாட்றனால நமக்கு வந்து பெருசாக கிராஃபிக்ஸ் ஃபீல் பண்ண முடியாது. நம்ம ஜஸ்ட்டு கேம் பிளேயில் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருப்போம். பட் இங்கே வந்து நம்ம அந்த அழகை ரசிக்க முடியல. மைன்கிராஃப்டோட ட்ரூ நேச்சர், ட்ரூ பியூட்டின்னு சொல்லுவாங்களா, ஸோ அதனால் ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா இவ்வளோ நாள் நான் விளாடாமல் இப்போ நான் விளாட்றனால எனக்கு வந்து வேறு லெவலில் இருக்குதுங்க. ஸோ நல்லா இருக்குது. ஒரு மாதிரி நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னாலே தெரியும் எந்தளவுக்கு வந்து கிளாரிட்டி குவாலிட்டி எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்காகவே நீங்கள் வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்க. ஸோ இப்போ மேலே ஏறிட்டு நம்ம இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஜஸ்ட்டு நம்ம வார்ம் அப் மாதிரி தான். ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வீடை கண்டுபிடிச்சிட்டோம், இங்கே என்னென்ன கிடைக்குதுன்ற ரிசோர்ஸை வந்து கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம சர்வைவல்ன்றதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நிறைய புது புது விஷயங்கள் பண்ண போகிறோம். நம்ம என்னோடய சர்வைவல் சீரீஸில் பண்ணாத விஷயங்களை இங்கே ட்ரை பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ சிம்பிளாக தான் சொல்லலாம். நம்ம ஃபார்ம்ஸ் எல்லாம் இங்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதனால் அது செய்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ பார்த்த மாதிரி ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்காது கண்டிப்பாக. ஸோ இப்போ அயன் ஃபார்ம்லாம் வந்து ரொம்ப ஈஸியாகவே இங்கே செஞ்சிடலாம். அதனால் ஸோ நம்ம நிறைய விஷயம் இங்கே கற்றுக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ப்ளே பண்ண போகிறோம். இது வந்து எபிசோட் 1ன்றனால கொஞ்சம் கண்டென்ட் கம்மியாக இருக்கும். அடுத்தடுத்து போக போக நான் வந்து ஹெவியாக போட்டு விட்ருவேன். ஓகேங்களா? நீங்கள் கவலையே படுத்த வேலை. ரைட், இங்கே வந்தாச்சு. இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன். ஓகே, இந்த வீட்டில் ஏதாவது இருக்கா? சாப்பாடு கிடச்சா நல்லாயிருக்கும் ப்ளீஸ். சாப்பாடு சாப்பாடு. ஓகே, பெட்டு இருக்குதுங்க. ஸோ ஆப்பிள் இருக்குது, 2 கோல்டன் நக்கெட் இருக்குது, அதுக்கப்புறம் 2 பிரெட் இருக்குது. வேறு லெவலுப்பா, உடனே ஃபுட்டு கிடச்சிச்சு. ஏன்னா ஃபுட்டு கிடைக்கிறது ரொம்ப ரேர் மைன்கிராஃப்ட்டில், அதுவும் ஆட்டோமேட்டிக்காக அதுவாக ஃபுட்டு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். நமக்கு இப்படியே ஓசிலே வந்து நிறையா ஃபுட்டு கிடைக்குது. ஸோ நல்ல லக்கியான ஒரு வில்லேஜ் தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்தோடனே வில்லேஜில் ஸ்பானாக வருதுன்றது 101 சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான். சரி ரைட்டு, இப்போ நான் ஒரு பேஸ் பார்த்தனால அது எங்கே இருக்குது? மேலே தான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு மேலே தான் நினைக்கிறேங்க. ஐயோ, எங்கேயோ பார்த்தேன். ஆமாம் ஆமாம், மேலே தான். ஸோ இப்போ மேலே ஏறுவோம். ஓகே, இந்த சைடு தான் வழி போகுது. இங்கே தான் போது 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 அப்படி தான் நினைக்கிறேன். வில்லேஜர் ஒன்று இருக்கக்கூடாது. இங்கே பாருங்க, இந்த வீட்டை பாருங்களேன், வேறு மாதிரி இல்லை. அங்கே பாருங்க, முன்னாடியே வந்து அனிமல் ஃபார்மிங் இருக்குது, கார்பெட் போட்டிருக்குது, கிராஃப்டிங் டேபிள் இருந்துச்சு. செஸ்ட்டு நான் ஆல்ரெடி நான் தான் வச்சேன். அது வந்து ஆக்சுவலாக நான் வந்து ரெக்கார்ட் ஆன் பண்ணலை. ஸோ அது வந்து எனக்கு கிடச்சிச்சு, செஸ்ட்டில் கிடச்சிச்சு. அது அப்படியே வந்து இங்கேயே வச்சிட்டேன். ஸோ வேறு லெவலில் இருக்குதுங்க அந்த இடம். ஒரு மாதிரி எனக்குன்னே இந்த வீடை ரெடி பண்ண மாதிரியே இருந்துச்சு. மகாராஜா வராது, இவருக்காகவே வீடு ரெடி பண்ணி கழுத குதிரை ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கணும்னு சொல்லி இங்கே பாருங்களேன்.
வேறு லெவலுங்க. ஸோ சத்தியமாக சான்ஸே இல்லை, எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. சரி ரைட், பேண்ட்டு போட்டுக்கலாம், பேண்ட்டு போடாமல் ஜெட்டியோடு சுற்றினுக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் பேண்ட்டை போட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு கொஞ்சம் வுட்ஸு ஸ்டோன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து எல்லாம் ரெடி ஆக்கலாம். ஸோ பேண்ட்டை போட்டுக்கலாமா? ஓகே, பேண்ட்டை போட்டேங்க. இப்போ வந்து நம்ம வுட்ஸ் எல்லாம் தேடி போகலாம். ஸோ வுட்டு ஏதாவது நல்ல வுட்டு, நம்ம என்ன பயாமையில் இருக்கேன்னாரோ எனக்கு தெரியல, இது நார்மல் பயாமையாக இருந்ததுல. கொஞ்சம் தூரம் நடந்து வந்த பிறகு தான் பார்த்தா அக்கேஷியாவே எனக்கு பக்கத்துலேயே இருக்குதுங்க. அழடா, ரியல் சொர்க்கம்ங்க, ரியல் சொர்க்கம். ஸோ சொர்க்கம் 2.0 இல்லைன்னா, இது 2.0 தான், பட் இருந்தாலும் சொர்க்கம் ஃபீல் எனக்கு கொடுக்குது. எனக்கு சொர்க்கமில் வந்து எது கேட்டாலும் எனக்கு கிடச்சிரும். அதனால் இங்கேயும் வந்து எனக்கு அக்கேஷியா உட்டு நமக்கு ஈஸியாகவே ஏகப்பட்டது கிடைக்குது. ஒரு 100 மீட்டர் தான், சாரி 100 பிளாக் தான். நம்ம என் வீட்டு, இப்போ நம்ம ஒரு வீடு பார்த்துருக்கோம், அந்த வீட்டிலேருந்து 100 பிளாக் தள்ளி தான் இந்த அக்கேஷியா பயாம இருக்குது. ஸோ வேற லெவலுங்க. ஸோ இந்த பக்கம் திரும்பினா அப்படியே வந்து அக்கேஷியா, அந்த பக்கம் திரும்பினா நேச்சர். அட்டா 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 அட்டா, ஃபஸ்ட் டேவே மொரட்டு டேவாக இருக்குது, வேற லெவலுங்க. சரி ஓகே, இப்போ போய் தூங்கலாம், நைட் ஆகிடுச்சு. வண்ட்டேன் இன்னும் எந்த ஜாம்பி இந்த அவனும் சர்ப்ரைஸ் கொடுக்கல. ஐயோ, பெட் இல்லையா அந்த வீட்டில், போச்சு. இவ்வளோ வேலை பண்ணி மண்டமெடுக்க கொண்டே மறந்த மாதிரி ஒரு பெட்டு வைக்காமல் விட்டானுங்க. ஏன்டா அப்போ எப்போ நான் தூங்குவேன்? ஐயோ சரி ஓகே, கீழே எவனையா வில்லேஜர் இருப்பான், அவங்ககிட்ட இருந்து ஆட்டையை போட்டுக்க வேண்டியது, அண்ணன் எடுத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி ஆட்டையை போட்டுலாம். ஐயோ ஏங்க, என்ன ஸ்டார்ஸ்லாம் க்ளோ ஆகுது, என்னடா அது, நைட் நல்லா இருக்குல்ல, நைட் சைனரியும் சூப்பராக இருக்குது, அப்படியே ரியலாக வந்து ஏதோ தெருக்குள்ளே நடந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. அதான் சொல்கிறேன், வேறு லெவல் இருக்குதுங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது ஜாவா வெர்ஷனு. அது நானே தெரியல, பிடிச்சிருக்குன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா விளாட்றதுக்கு செமையாக இருக்குது. சரி ரைட், அப்படியே நம்ம வந்து இப்போ வந்து மேலே போயிட்டு நம்ம கலெக்ட் பண்ண உட்டை வச்சு நம்ம வந்து நிறைய விஷயம் செஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ செய்ய வேண்டியது ஏகப்பட்டது இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அதை செஞ்சுப்போம். உள்ளே போயிட்டு சாப்பாடு எடுக்கணும். ஸோ ரொம்ப குழப்பசியில் இருக்கிறேன், ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிறேன். ஓகே, ஆப்பிள் சாப்பிட்டா அது நல்லதுன்னு சொல்லுவாங்க, அதுவும் காலையில் பல்லு விளக்காமல் சாப்பிட்றது இன்னும் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வேறு சாப்பாடு இல்லைன்ட்டு, அதனால் ஆப்பிளை மட்டும் கடக்க முடக்க கடக் முடக்கன்னு கிடச்சிக்கலாம். கடி கடி கடி, 3 ஆப்பிள், ஐயோ டெய்லி ஆப்பிள் கிடைக்கிறதுலாம் ரொம்ப லக்கடா, இவன் வேறு சார் அதிகமாக சாப்பிட்றாங்க. ஓகே, இங்கே பாருங்கள் இந்த ஃபார்ம் நல்லா இருக்குது. இங்கே இது இருக்கா போடு, எனக்கு எந்த வேலையுமே வைக்கலைங்க. ஃபஸ்ட் எபிசோடில் அனிமல் ஃபார்மிங் கட்டலான்ட்ருந்தேன், அது ஆல்ரெடி கட்டியிருக்குது. சரி, நார்மல் அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங் கட்டலான்ட்ருந்தேன், அதுவும் கட்டியிருக்குது. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, இல்லை ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஓகேங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே ஒரு வீடு இருந்துச்சு. ஸோ இந்த வீட்டில் கண்டிப்பாக அயன் இருக்கும்னு நினச்சேன். இங்கே பார்த்தீங்கன்னா அயனு அப்சிடியன்னு ரெண்டுமே இருக்குது. ஸோ அயன் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 அயன் இருக்குது. ஸோ ஓசியில் நமக்கு வந்து 12 அயன் கிடச்சிருச்சு. நோகாமல் நொங்கு சாப்பிட்ற மாதிரி ஈஸியாகவே நமக்கு வந்து எல்லாமே கிடச்சிருச்சுங்க. இந்த வேர்ல்டு எனக்கு வந்து லக்கின்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஏன்னா உடனே வந்து அயன் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து இதை வச்சு அயனில் வந்து டூல் செய்ய போகிறோம். எந்த யாருமே இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க. எடுத்தோடனே எல்லாம் வந்து வுட்டு செஞ்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் ஸ்டோனுக்கு போயிருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் அயனுக்கு போயிருப்பாங்க. நான் தான் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் தான் வந்து உடனே. ஸோ என்னோட மைன்கிராஃப்ட் ஹிஸ்ட்ரியிலே இது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரின்னு சொல்லலாம். எடுத்த உடனே வந்து இப்போ நான் அயன் டூல்ஸு மாசுங்க, எனக்கு பெருமையாக இருக்குது, பெருமையாக இருக்குது. ஓகே, ஏன்னா ஸோ என்கிட்ட இப்போ இன்னும் எந்த டூல்ஸுமே கிடையாது. எடுத்தோடனே இப்போ நான் அயன் டூல்ஸ் தான் பார்த்தீங்களா. முரட்டுத்தனங்க நம்ம வேற மாதிரி இல்லை, வேற மாதிரி. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டிக்கு செஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ ஸ்டிக்கு செஞ்சுட்டு இப்போ வந்து பிக்கக்ஸ், அயன் பிக்கக்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஒரு அயன் நார்மல் ஆக்ஸ். ஓகே, வுட்டன் ஆக்ஸ் மாதிரி. ஓகே, அது ஒன்று, அதுக்கப்புறம் வந்து ஆக்ஸ். ஓகே, ஸோ ரெண்டு செஞ்சாச்சுங்க, வேறு மாதிரிங்க. ஸோ ஃபஸ்ட் அச்சீவ்மெண்ட்டு, நைஸ் 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 நைஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து இதை இங்கே வச்சுப்போம். நம்ம ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ண போகிறோம் பிக்கக்ஸை, ஏன்னா நம்மகிட்ட அயன்ஸ் இல்லை. பட் ஒன்றும் இல்லை, மைனிங் போனால் கிடச்சிடும். ஸோ ரைட், இப்போ வந்து நம்ம ஒரு சில இடத்துக்கு போயிட்டு மைனிங் ஸ்டோன்ஸ்லாம் கொண்டு வரணும், நம்ம ஏன்னா வீடு கட்டணும்ல. ஸோ இந்த வீடு ஓகே தான், பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெரிய வீடாக நல்லா மலைப்பிரதேசத்தில் வந்து பார்க்குற அளவுக்கு பங்களா மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்ல, அதுக்காக தான். சரி ஓகே, நம்ம போயிட்டு இப்போ ஸ்டோன்ஸ்லாம் கொஞ்சம் மைன் பண்ணிட்டு நம்ம வந்து வரலாம். ஸோ ஸ்டோன்ஸ் எங்கே மைன் பண்ணுறது, ஃபுல்லாக டேர்ட்டாக இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு கேவ் மாதிரி கிடச்சா நல்லாயிருக்கும்ல, ஏதாவது ஒரு கேவ் கேவ் ஏதாவது கிடச்சா நல்லாயிருக்கும். ஆமாம், அதை பார்க்க மாட்டேங்க. ஏன் இங்கே வீட்டுக்கு பக்கத்தில் கேவ் இருக்கான்றதை பார்க்கணும் ஃபஸ்ட்டு, ஏன்னா மெயினில். ஸோ எதுவுமே இல்லை இந்த சைடும் இல்லை. ஸோ இதுதான் என் வீடு. ஓகே, இந்த சைடு ஒரு வீடு இருக்குது, பட் இது இது என் வீடு தானே. ஓகே, என் வீடு தான். ஸோ பெட்டு தேவைப்படுது, அதான் போய் பெட்டு எடுத்துகிட்டு வந்தேன் கீழே, ஏன்னா நம்ம வீட்டில் பெட்டே கிடையாது. ஸோ இங்கே போட்டுக்கலாம். இது கார்பெட் நடுவில் வச்சுக்கிறான், ஏடா பைத்திக்கிறப்பில கார்பெட் வச்சதுக்கு நீ ஒரு பெட்டு வச்சிருக்கலாம் மேடம், அழகாக டெக்கரேஷனுக்கு. ஏங்க இப்படி இருக்காங்க? ஓகே, ஸோ இப்போ வந்து போகலாங்க. ஸோ இப்போ எங்கே போகிறது, எங்கே போகிறது, எங்கே போகிறது, ஏதாவது ஒரு இடத்துக்கு போனோம், மைனிங்க்கு போனோம். ஸோ ஸ்டோன்ஸ் எங்கே கிடைக்கும், இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன். கீழே ஸ்டோன்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நான் போய்ட்டு மைன் பண்ணுறேன். ஸோ இப்போ கீழே வாத்து குதிக்கணுங்க, அவ்வளோதான். அடிக்கடி நான் கீழே விழுந்துகிட்டே இருக்கேன், நல்லா ஹார்ட்டு குறையுது, அடிக்கடி பசியும் எடுக்குது. ஸோ நைட்டு வேறு ஆகுதா? ஸோ அதுக்குள்ளே நான் டக்குன்னு என்னால் ஒரு எவ்வளோ ஸ்டோன், ஒரு 40-50 ஸ்டோன் எடுக்க முடியுமோ டக்கு டக்குன்னு எடுத்துடுறேன். ஸ்டோனேஜ் பார்த்தீங்களா, இப்போ தான் இந்த அச்சீவ்மெண்ட்டே எனக்கு வருது. பட் நம்மகிட்ட அயன் பிக்கக்ஸ் இருக்குது. ஸோ நைஸ். ஓகே, ஸோ டக்குன்னு எதுவும் மைண்ட் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மைண்ட் பண்ண வேண்டியதான். ஒரு 40 வேணும், ஒரு எமர்ஜென்சி தான், வேறு எதுக்கும் இல்லை. ஸோ ஸ்டோனுன்றது வீட இப்போதைக்கு பிகினிங் ஸ்டேஜில் உங்களுக்கே தெரியும் எது எது மெயின் எது எது மெயின் இல்லைன்னு சொல்லிட்டு, அதனால தான் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். செம்ம இருட்டாக இருக்குது, அதை மட்டும்
சஜஸ்ட் பண்ணிக்க, எனக்கே கண்ணு தெரியல, நானே கண்ணை மூடிட்டு தான் வந்து மைனிங் பண்ணுறேன். ஸோ எவ்வளோ இருக்குது? ஒரு 27-28 ஒரு 40 ஒருத்தங்க ரவுண்டாக போயிடலாம். 30-31-32 லைக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா இப்போயே லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, 35-37-38-39-40 ஓகே ஃபைன், இது போதுமா? இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஓகே, 42-43 ஒரு ஓகேங்க போதும்னு நினைக்கிறேன். 44-45-46 எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது. ஸோ ரொம்ப நைட் ஆகிடுச்சுன்னா எங்கள் ஜாமி கிம்பி வந்து ஓகேங்க. ஸோ நைட் ஆகிறதுக்கு முன்னாடியே போயிடணும், ஏன்னா நம்ம இந்த விஷப்பரிச்சையெல்லாம் வேலைக்கேவாது. ஏன்னா நம்மகிட்ட பெருசாக எந்த டிஃபென்ஸும் கிடையாது, அதனால் நம்ம வந்து சீக்கிரம் போயிட்டு தூங்கிடலாம். ஸோ நம்மளோட செகண்ட் நைட்டு, ஸோ செகண்டா தேர்டா செகண்டா தெரியலையே, இந்த வீடியோலேயே செகண்ட் நைட்டாக தேர்ட் நைட்டான்னு தெரில, பட் செகண்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எத்தனை வாட்டி தூங்கினேன் எனக்கே தெரில. ஸோ டக்குன்னு போயிட்டு தூங்கிடலாங்க. ஸோ தூங்கிட்டு நம்ம வந்து காலையில் வந்து என்னென்ன மாஸ்டர் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ தூங்கிடலாம். ஓகே, ஆ நைஸுங்க, ஒரு வழியாக தூங்கியாச்சு. ஓகே வெயிட், ஓ இப்போ ஆப்பிள் சாப்பிடலாம். பசி ரொம்ப அடிக்குது, அது காரணம் வந்து ஹார்ட் வந்து குறையிறது தான். ஸோ ஹார்ட் குறைய குறைய ஹார்ட்டு பசி அதிகமாக இருக்குது. சரி, அவ்வளோதான் இந்த எபிசோடு. ஒன்று ரொம்ப சின்னதாக இருக்கும்னு எனக்கே தெரியுது, அது அதை செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிங்க. எனக்கு வந்து சுத்தமாக எனக்கு ஒரு அரை மணி நேரம் தான் டைம் இருந்துச்சு, அதில் எவ்வளோ விளாண்டு போட முடியுமோ போட்டேன். பட் நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக 20-30 நிமிஷம் வந்து தாராளமாக இருக்கும், ஏன்னா நிறைய கண்டென்ட் யோசிச்சிருக்கேன். ஸோ அதை ஒன்று ஒன்றா பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாம லைக் பண்ணி, ஷேர் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எப்படி இருக்குன்றதையும் மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ், பை.